வணக்கம் மக்களே, இந்த ஒரு வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு வந்து கேட்டீனா இந்த ஒரு லக்கி வீல் டிஸ்கவுண்ட் ஈவென்ட் பத்தி தான் பார்க்க போறோம். அது போக வந்து பாத்தீனா மெக்லரன் கோலாபரேஷன்ல நமக்கு என்னென்ன ரிவார்டு எப்படி எப்படி ஃப்ரீயா தர போறாங்க அப்படிங்கறத பத்தி அந்த ஒரு ஈவென்ட்ட ஓபன் பண்ணியே, அதாவது நம்ம சர்வர்ல இல்ல வேற ஒரு சர்வர்ல ஓபன் பண்ணியே வந்து பாத்தீனா ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது போக வந்து பாத்தீனா இந்த ஒரு லக்கி வீல் நம்ம நேத்து நைட்டு கூட சொல்லியிருந்தோம், அதே இன்னைக்கு காலையில ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் ஈவென்ட் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் கர்நாடகாரங்களே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து விட்டுட்டாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக எல்லாம் வருது, அதனால வந்து பாத்தீங்கன்னா மறக்காம இந்த வாட்டியாவது லைக்கை போட்டு விட்டுங்க, போன வாட்டியாவது நம்பல நம்பாம நிறைய பேர் ஈவென் எல்லாம் நம்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டி லைக் பண்ணாதெல்லாம் இப்போ லைக் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா லக்கி வீல் டிஸ்கவுண்ட் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அந்த வகையில் நமக்கு சுத்தும் போது எவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடைச்சிது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா 50% தான் தந்திருக்காங்க. அடா பாவிலாடி, ஒரு 80% தந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா வாங்குறதுக்கு டைமண்ட் இல்லடா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைமண்ட்ல கொடுத்தாதான் ஏதாவது வாங்க முடியும். ஸோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு லக்கி வீல் ஒத்தா ஒருத்த இல்லையா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுல உள்ள பண்டல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்த்தான பண்டல் தான், டிஸ்கவுண்ட் நல்லா கொடுத்தாங்கன்னு வைங்களேன், டைமண்ட் இருந்தா வாங்குங்க. அந்த மாதிரி யாருக்காவது ஒரு டைமண்ட்ல டிஸ்கவுண்ட் வந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க, நானாவது பார்த்து கொஞ்சம் சந்தோஷமா இருந்துக்கிடுவேன். சரி, நமக்கு தான் வரல, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காவது கொடுத்துருக்கானே கருணாகரன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நினைச்சுக்கிடுவேன். ஸோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு லக்கி வீலை பொறுத்தளவும் நம்ம சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துருச்சு. ஸோ அடுத்தடுத்த ஈவெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். ஸோ கண்டிப்பா அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா வேணும். நீங்க சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா மட்டுமே போதும், வேற எதுவுமே பண்ணா நான் போடுற வீடியோலாம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு சப்போர்ட் மட்டும் பண்ணாலே போதும். டெய்லி டான் டான் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஈவெண்ட் வருது அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ரைட், ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு லக்கி வீல்ல அப்புறம் எனக்கு ஒரு டைமண்ட் டிஸ்கவுண்ட்ல ஏதாவது ஒன்று பாத்தீங்கன்னா கிடைச்சா நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ட்ரிக் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ட்ரிக்கும் இல்லை, எந்த ஒரு சேனல்ல போட்டாலும் சரி தான், அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிக்குன்னெலாம் சொல்ல முடியாது, ஏதோ ஒரு லக்கில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். மேபி அந்த மாதிரி ட்ரிக் ஒர்க் ஆச்சுன்னு வைங்களேன், அந்த பக்கை அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிரணாகரங்க எடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் காலையில் எடுக்க முடிஞ்சால் எடுங்க, அப்படி இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணி. அந்த ஒரு ஈவெண்ட்டு 7 நாள் இருக்கியா? ஸோ 7 நாளைக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 7.5 போடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு 29 ரூபாய்க்கு போட்டுட்டு இந்த ஒரு லக்கி வீலை யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டுறேன். ரைட், ஓகே. கிப்பா அப்படியே இந்த ஒரு மெக்லரன் கொலாபரேஷனை பற்றி பேசிட்டு வந்துடலாம். ஸோ அந்த வகையில் மெக்லரன் கொலாபரேஷனில் என்னென்ன ஃப்ரீயாக தர்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா அவங்க தான் காலண்டர் கொடுத்துருக்காங்களே, அந்த காலண்டரில் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம சொன்ன அந்த ஒரு காரி ஸ்கின், அப்புறமேட்டு அந்த ஒரு பேராஷூட்டு பின்னு அப்படி இப்படின்னு எக்காத்தக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதில் அந்த ஒரு மான்செட்ருக்கு ஸ்கின்னு வேறு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக தான் தர்றாங்க. ஸோ அது எப்படி தர்றாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஈவெண்ட் மூலமாக நம்ம வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். அந்த வகையில் அதை பார்க்குறதுக்கு முன்னக்குட்டி மறக்காமல் லைக் பண்ணாதாலாம் லைக் பண்ணிடுங்க. ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா சர்வர் விட்டு சர்வர் போய் அங்கே என்னென்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எடுத்து போடுறோம்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக்ரவுண்டில் போடுறேன் பாருங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெக்லரன் கொலாபரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா டே என்னடா இது, கார்லாம் ஒரு மாதிரி ரேஸுக்கு போன மாதிரி போகுது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று அச்சீவ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 கார் ஸ்கின் இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிட்டு ஒன்றொன்னா வந்து பார்த்தீங்கன்னா காரை ரேஸ் கூடணும், அதுதான் மேட்ரு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரை ரேஸ் குட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒவ்வொரு டோக்கனும் கலெக்ட் பண்ணி ஒன்றொன்னா ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அந்த வகையில் இந்த ஒரு ஹெல்மெட் தர்றாங்க, ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா கார் ஓட்ட போகிறோம்ல அப்போ ஹெல்மெட் வேணும்ல, அதனால் தர்றாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோக்கன்லாம் கிளைம் பண்ணணும், இதான் மெயின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மிஷின் கொடுப்பாங்க, அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஒரு டோக்கன்லாம் கிளைம் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா காரை ஓடையே விட முடியும். அப்படி இல்லைன்னா கார் அதே இடத்துல சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அந்த வகையில் ஃப்ரீ ரிவார்டு என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா டைமண்ட் வச்சார், வெப்பன் வச்சார், அப்புறமேட்டு அந்த ஒரு பின்னு இன்க்யூபேட்டர் வச்சார், அண்ட் இந்த ஒரு பண்டலு, அப்புறமேட்டு ஒரு கிரியேட் ஒன்று தர்றாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு ஒரு சர்வர், மேபி இதில் கொஞ்சம் கொஞ்சம் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகலாம். ரைட், ஓகே. லாகின் ரிவார்டும் கொடுப்பாங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பீக் டே அன்னைக்கு நம்ம லாகின் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ரிவார்டும் கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொலாபரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈவெண்ட் கொண்டு வர பாருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு மெக்லரன் கொலாபரேஷனில் எக்கச்சக்கமான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ரைட்டு, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு ஒவ்வொரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும், அந்த ஒரு ஈவெண்ட் ஓப்பன் ஆகிற அன்னைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளோட சேனலில் சொல்லுவேன். ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது, தெரியாமல் அந்த ஒரு ஈவெண்ட்டை ஃப்ரீ ரிவார்டை விட்டுறக்கூடாதுல, அந்த ஒரு நல்லெண்ணத்தோட தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெய்லி வீடியோ போட்டு அந்த ஒரு ஈவெண்ட்டை பற்றி சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னு வைங்களேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ரைட், ஓகே. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ள வீடியோ இதோட முடிவடைஞ்சிடா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் ஒரு வீடியோ முடிஞ்சால் கண்டிப்பாக போடுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா M1 007 புதுசு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா கன் ஸ்கீம் கொண்டு வர்றாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எமோட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா OB 29 அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி
சாயந்தரம் உள்ள வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் முடிஞ்ச அளவு ஓகேவா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்க நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. நம்ம பசங்க சார்பாக இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போடுவேன். ஸோ மறக்காம லைக் போடாதெல்லாம் இப்போமே லைக் போடுங்க. யா லைக் போட மாட்டேங்கிறது தெரியல. ரைட் ஓகே, லைக் போடலாம்னு பரவாயில்ல, மறக்காம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ரைட் ஓகே நண்பா, டாடா பை பை, சி யூ. இது உங்கள் மாரி கேமிங்.